கூட்டு, உசிலி, சாம்பார் போன்ற பல சமையல் வகைகளை வாழைப்பூவை பயன்படுத்தி செய்யலாம். குழந்தைகள் பெரும்பாலும் வாழைப்பூ சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள். இது வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பூக்களை சுத்தம் செய்வது அதிக நேரம் எடுக்கும் செயல். ஆனால் வாழைப்பூவின் நன்மைகளை மனதில் கொண்டு வாரத்திற்கு ஒரு முறை சமையலில் சேர்க்கலாம். மென்மையான மற்றும் சிவப்பு நிற மலர் குறைந்த கசப்புடன் அருமையாக இருக்கும். மோரில் ஊறும்போது கசப்பு குறைகிறது. ஆனால் குழம்பு தயாரிப்பதற்கு அதை மோரில் ஊறவைக்க தேவையில்லை. வாழைப்பூ குழம்பு. தேவையான பொருட்கள். வாழைப்பூ 2 கைப்பிடி, சுத்தம் செய்தது, நறுக்கத் தேவையில்லை. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பெரிய வெங்காயம் நறுக்கியது 100 கிராம், தக்காளி நறுக்கியது 200 கிராம், பூண்டு பல் 10 எண்ணிக்கை, புளி 1 நெல்லிக்காய் அளவு, சாம்பார் பொடி கோபுரமாக 3 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, தேங்காய் விழுது 2 டேபிள்ஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன். தாளிக்க தேவையான பொருட்கள். எண்ணெய் 3 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 எண்ணிக்கை, சிவப்பு மிளகாய் 2 எண்ணிக்கை. செய்முறை. 1 கடாயில் சிறிது எண்ணெய் விட்டு சூடானதும் வாழைப்பூவை சிறிது நிறம் மாறும் வரை வதக்கவும். இதை 1 தட்டில் எடுத்து வைக்கவும். அதே கடாயில் மீதமுள்ள எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிந்ததும் பின்னர் அதில் கொடுத்துள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக சேர்த்து தாளிக்கவும். பின் இதனுடன் பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். பிறகு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி வேகும் வரை வதக்கவும். தக்காளி வதங்கியதும் சாம்பார் பொடி, மிளகாய் தூள் சேர்த்து 2 நிமிடம் வதக்கவும். புளிச்சாறு, தேவையான தண்ணீர், வதக்கிய வாழைப்பூ மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கிளறிவிட வேண்டும். 7 முதல் 10 நிமிடங்கள் குறைந்த சுடரில் கொதிக்க விடவும். அவ்வப்போது கிளறி விட வேண்டும். கடைசியாக தேங்காய் விழுது மற்றும் வெல்லம் சேர்த்து நன்கு கலக்கவும். தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்க்கவும். 1 நிமிடம் கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி.